மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் அழகு தோட்டம் என்ற இரண்டாம் வகுப்பு பாடலை பாடுவோமா? இங்க பாருங்க, அழகான ஒரு தோட்டம், அங்க உயரமான ஒரு மரம். அந்த மரத்துல நிறைய கிளிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. கீழே பாருங்க, மாடுமே இது கண்ணுக்குட்டி படுத்துக்கிட்டு இருக்கு, தேனி இருக்கு, பூக்கள் பூத்திருக்கு. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு இல்லையா? பாடுவோமா? இந்த பாட்டை பாடிட்டு இதனுடைய பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்யலாம் சரியா? தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்ம இருக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்ம இருக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இந்த பாடல்ல நாம எந்தெந்த வார்த்தைகளை உச்சரித்து பழகணும் கொடுத்திருக்காங்க இல்லையா? பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, பார்க்குது, நம்மை இருக்குது, ஆசை பொங்குது. அடுத்தது பாருங்க, படித்தும் எழுதியும் பழகுக. எழுதியும் பார்க்கணும், படித்தும் பார்க்கணும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான், உச்சரிப்போமா? ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்று குட்டி, தோட்டம். இங்க பாருங்க, படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க இங்க ரெண்டு பக்கமும் படங்கள் தரப்பட்டிருக்கு, நடுவுல சொற்கள் கொடுத்திருக்காங்க. எத்தனை சொற்கள்? ஐந்தே ஐந்து சொற்கள் தான். நாம அந்த சொற்களை படித்து படத்தோடு கொண்டு போய் இணைச்சிடணும். செய்யலாமா? முதல்ல என்ன தந்திருக்காங்க? பா இ சை இ கி லி, பச்சை கிளி. பச்சை கிளி எங்க இருக்கு? இதோ இருக்கு, எடுத்துடுங்க. அடுத்தது என்ன? வண்ணப்பூ எங்கே? இதோ இங்கே, கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. அடுத்தது என்ன? தேனி, சின்ன தேனி. எங்க இருக்கு சின்ன தேனி? இதோ மேல இருக்கே. இந்த சொல்ல தேனியோடு கொண்டு போய் இணைச்சிடுங்க. அடுத்தது என்ன? பசும்புல். பசும்புல் எங்க இருக்கு? இதோ கீழே இருக்கே, கொண்டு வந்து இணைச்சிடுங்க. கடைசியா என்ன இருக்கு? உயரமான மரம். உயரமான மரம் எங்க இருக்கு? உயரமான மரம் இதோ இருக்குதே, இங்க கொண்டு போய் இணைச்சிடுங்க. இந்த பயிற்சி முடிஞ்சது. அடுத்த பக்கத்துக்கு வாங்க. உனக்கு பிடித்த வர்ணனை தொடரை டிக் குறியிடுக. இங்கு ஒவ்வொரு படத்துக்கும் மூன்று வர்ணனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு நீங்க டிக் போடலாம் சரியா? இங்க பாருங்க, முதல்ல ஒரு கோவை பழம் கொடுத்துருக்காங்க. அதற்கு என்னென்ன வர்ணனை சொற்கள் தந்திருக்காங்க பார்ப்போமா? இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இதுல உங்களுக்கு எது பிடிக்குது அதுக்கு டிக் போடுங்க. நான் எனக்கு பிடிச்சத டிக் போடவா? சிவந்த பழம், இதுக்கு டிக் போட்டுட்டேன். அடுத்தது பாருங்க, ஒரு குட்டி நாய்க்குட்டி இருக்கு. இந்த நாய்க்குட்டிக்கு வர்ணனை சொற்கள் என்னென்ன தரப்பட்டிருக்கு? நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு டிக் போடுங்க. நான் சின்ன நாய்க்குட்டிக்கு டிக் போட்டுட்டேன். அடுத்தது பாருங்க, நிலா. அழகான நிலா. நிலாவிற்கு
என்னென்ன வர்ணனை சொற்கள் சொல்லியிருக்காங்க? வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. நான் வட்ட நிலா வட்டி போட்டுட்டேன், நீங்க எதை போட போறீங்க? அடுத்தது பாருங்க, மயில் இருக்கே அழகான மயில், இதற்கு என்னென்ன வர்ணனை சொற்கள் தந்திருக்காங்க? ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில். இதற்கு நான் ஆடும் மயிலை டிக் போட்டுட்டேன், நீங்க எதற்கு டிக் போட போறீங்க? அடுத்தது பாருங்க, படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. மேல அவங்க வர்ணனை தொடர்கள் கொடுத்துட்டாங்க, ஆனா கீழே இருக்கிற படங்களுக்கு நாம தான் வர்ணனை தொடரை கொடுக்கணும். எழுதுவோமா? முதல்ல என்ன தந்திருக்காங்க? பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன வர்ணனையை எழுதுறது? நான் சொல்லவா? பளபளக்கும் பட்டாம்பூச்சி. நல்லா இருக்கா? அடுத்தது பந்து. பந்துக்கு என்ன எழுதலாம்? வண்ண வண்ண பந்து. அங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அப்படி நான் எழுதிட்டேன். நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி எழுதுங்க. அடுத்தது ஒரு தங்க நிறத்துல மீன் இருக்கு, இதுக்கு என்ன எழுதலாம்? தக தக மீனே, தங்க மீனே. நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்க. கடைசியில ஒரு அழகான தக்காளி பழம் இருக்கு, இதற்கு என்ன எழுதுவது? சிவப்பு தக்காளி, குண்டு தக்காளி. நான் எழுதிட்டேன், நீங்க எழுதிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, சொல்லோடு விளையாடு. இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மாணவர்களே. முதல்ல பாருங்களேன், குரங்கு படம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே நேரா கூரா இங்கு குரங்கு அப்படி எழுதப்பட்டிருக்கு. இப்போ எந்த எழுத்துல முடியுதோ அந்த எழுத்துல அடுத்த வார்த்தை இருக்கணும். கூல முடிஞ்சிருக்கு இல்லையா, குரங்கு கூல ஆரம்பிக்கணும். அடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? குருவி. குருவி, குருவி, குருவி படம் கூட இருக்கு பாருங்க. அங்க அடுத்து எந்த வார்த்தையை நாம எழுதுறது? குருவி எந்த எழுத்துல முடியுது? வி என்ற எழுத்துல முடியுது இல்லையா, அதனால வீல ஆரம்பமாகற சொல்ல நாம எழுதணும். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? விராகு, விறகு எழுதிருக்காங்களா. சரி, விறகு எதுல முடியுது? கூல முடியுது. கூல ஆரம்பமாகற சொல்ல நாம எழுதணும். அங்க என்ன எழுதிருக்காங்க பாருங்க? கும்மி, கோ இம்மி, கும்மி எழுதிருக்காங்க. சரி, அடுத்து எதை எழுதலாம்? மீல முடியுது, அதனால மீல ஆரம்பிக்கிற சொல்ல எழுதணும். எந்த சொல் மீல ஆரம்பிக்குதுங்க? மிளகு. மீலாகு, மிளகு எழுதியாச்சா? இப்போ மிளகு எதுல முடியுது? கூல முடியுது. கூல ஆரம்பிக்கிற சொல் இங்க எது? மறுபடியும் குரங்கு. கூரா இங்கு குரங்கு. எப்படி சுத்தி சுத்தி வந்துட்டோம்ல நாம. நல்லா இருந்தது இந்த விளையாட்டு இல்லையா? அடுத்தது பாருங்க, உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. இங்க பாருங்க, முதல்ல உதாரணத்துக்கு ஆமை, ஆமை மைனா கொடுத்துருக்காங்களா. இதே மாதிரி நாம மற்றவைகளை எழுதணும். இது எப்படி முடிஞ்சிருக்கு கவனிச்சிங்களா? ஆ மை, மயில முடியுது. அடுத்த வார்த்தை மை ந, மயில ஆரம்பிக்குது இல்லையா. அதே மாதிரி மத்ததை எழுதலாம். வாங்க, முதல்ல என்ன தந்திருக்காங்க? எறும்பு படம் இருக்கு, அப்போ கீழே எறும்பு தான் இருக்கணும் இல்லையா. ஏ ரூ இம் என்ன வரும் அந்த டேஷ்ல? பூ வரும், எறும்பு இல்லையா. அடுத்தது எதுல ஆரம்பிக்கணும்? அந்த பூல தான் ஆரம்பிக்கணும். பூ போட்டு ஆரம்பிச்சு சொல்லி பாருங்க. புறா, புறா வந்துடுச்சு. ஆமா சரிதான், மேல புறா படம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. சரி, அடுத்து பாருங்க, கூ டேஷ் என்ன வரும் இங்க? மேல என்ன படம் அது? குகையோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். கை போட்டுக்கோங்க, குகை வந்துடுச்சு. அடுத்தது எதுல ஆரம்பிக்கணும்? இந்த கை என்ற எழுத்துல ஆரம்பிக்கணும். எப்படி எழுதலாம்? கை இட் கூ இட் டை, கை குட்டை. கர்ச்சி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, நாம எல்லாத்தையும் சரியா எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க, முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. இது ரொம்ப எளிது மாணவர்களே. இங்க பாருங்க, நான்கு சொற்கள் தந்திருக்காங்க பாருங்க. புகை, மிளகு, புத்தாடை, குயில். தேடி போடலாமா? இங்க பாருங்க, சிறகு. கூல முடியுதா? இப்போ கூல எந்த சொல் ஆரம்பமாகுது? குயில். அடுத்தது என்ன தந்திருக்காங்க? ஆடு, இப்பு, அடுப்பு கொடுத்திருக்காங்க. பூல முடியுது, இங்க பூல எந்த சொல் இருக்கு? புகை இருக்கு, அதை எடுத்து எழுதிடலாமே. அடுத்தது பாருங்க,
சீரிப்பு சிரிப்பு இந்த சொல்லும் பூல தான் முடியுது. இங்க பூல எந்த சொல்ல எடுத்து எழுதலாம்? புத்தாடை எடுத்து எழுதிடுங்க. கடைசியாக ஒரு சொல் என்ன சொல்? ஆ இம் மி அம்மி இருக்கா? எதுல முடியுது? மீல முடியுது. இங்க மீல எந்த சொல் ஆரம்பமாகுது? மிளகு இருக்கே, மிளகை எடுத்து எழுதிக்க முடிஞ்சது. மாணவர்களே, இன்று நாம் அழகு தோட்டம் என்ற பாடலை பாடினோம், பயிற்சிகளையும் முடித்தோம். அடுத்தது நண்பரை கண்டுபிடி. அழகான ஒரு கதை இருக்கு, இத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாமா? டாடா, பை பை.